மாங்காய் கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய மாங்காய் ஒன்று எடுத்திருக்கோம். ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்திருக்கோம். இப்போ செய்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடாகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் நல்லா சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். பூண்டு, பூண்டு வந்து நல்லா கலர் மாறணும். பூண்டு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காவை சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ணதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணதை சேர்த்துட்டோம். மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறோம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ நல்லா மசாலாலாம் கிண்டி விட்டுக்கலாம். பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம், இப்போ மறுபடியும் போட்டிருக்கோம். ஏன்னா ஊருக்கா காலியாகிடுச்சு, மறுபடியும் ரெடி பண்ணோம். அதனால தான் வீடியோ பிடிச்சி போடலாம் அப்படின்றதுக்காக. ஊருக்கா ரெடி ஆகிடுச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மாங்காய் ஊருக்கா ரெடி. சகருக்கெலாம் எங்களுக்கு ஊருக்கா இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அமீர் ஜாஸ்மின் வீடியோவுக்கு எப்பவும் ஆதரவு கொடுங்க. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.